வந்து பரோட்டா பிரியர்கள் அதுவும் பொரிச்ச பரோட்டா சாப்பிடணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். நல்லா இருக்கு சால்னா, நல்லா காரசாரமா இந்த நண்டு கிரேவி ஊத்தினா ஒரு டேஸ்ட் வருமே அந்த மாதிரி இருக்கு. மட்டன் சால்னா சிக்கன் சால்னா சேருவா மூணு கிரேவி ஊத்திருக்காங்க. சரி இப்ப நம்ம வந்து பரோட்டா வந்து நல்லா எப்படி இருக்குன்னு பாப்போமா. பரோட்டா சூப்பரா இருந்தது. ம், உனக்கு போட்டிக்கு போட்டியா என்ன? நீ ஃபர்ஸ்ட் சொல்ல வந்தாலுமே நான் தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் வைக்கிறது அப்படின்னு சொல்லுவேன். நைஸா வாங்குறதுக்குள்ள ஆக்சுவலா இங்க வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கொடுக்கறதுனால சரியான க்ரௌடு வந்து வராங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம வந்து டின்னருக்காக எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேட்டுப்பாளையம் கோடம்பாக்கம் அந்த ரோட்ல இருக்கிற NS பொரிச்ச பரோட்டா கடைக்கு தான் வந்திருக்கேன். பரோட்டா பிரியர்களுக்காக சூப்பரான ஒரு டின்னர் வீடியோ தான் இது. இங்க பாத்தீங்கன்னா நிறைய பொரிச்ச பரோட்டா இருக்கு. இதுலயே வந்து செட் செட்டா இருக்கு. மட்டன் செட்டு, சிக்கன் செட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுக்குறாங்க. அண்ட் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் 65 எல்லாமே இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், அந்த செட்டு செட்டா இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அப்படியே வாங்கி ட்ரை பண்ணலாம். தேஜா இவர் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தான், பொரிச்ச பரோட்டா வேணும் பொரிச்ச பரோட்டா வேணும்ட்டு. இந்த ஸ்பாட்டை வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இந்த கடை இப்பதான் திறந்திருக்காங்க, கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. நியூஸ் முடிச்சாச்சு, சரி அப்படியே வந்து ட்ரை பண்ணிடுவோமே அப்படின்னு உள்ள வந்தாச்சு. உள்ள போய் நம்ம பரோட்டாவை சாப்பிடலாம். இது மெயின் ரோட்லயே இருக்கனால கொஞ்சம் சத்தமா கேக்குது. நம்ம அப்படியே உள்ள போயிடலாம். இந்த பொரிச்ச பரோட்டால பாத்தீங்கன்னா சிக்கன் செட்டு, நாட்டுக்கோழி செட்டு, அதுக்கப்புறம் மட்டன் செட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நான் வாங்கியிருக்கிறது பாத்தீங்கன்னா சிக்கன் செட். இதுல வந்து மூணு பரோட்டாவும் ஸ்பெஷல் கிரேவி ஊத்தி ஒரு சிக்கன் லெக் பீஸ் வச்சிருக்காங்க. டேய் சும்மா இருடா. இது வந்து பாத்தீங்கன்னா 110. அதுல நாட்டுக்கோழி செட்னா 160, மட்டன் செட்னா 180. இது சால்னா செட்னா நார்மலா வந்து நம்ம ரெண்டு பரோட்டாவும் சால்னா செட்டும் வாங்குறது. இது இல்லாம வந்து இங்க கொத்து பரோட்டா இதெல்லாம் இருக்கிறது, சிக்கன் 65, நாட்டுக்கோழி பொரிச்சது, அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. நான் இந்த பரோட்டாவும் வந்து சிக்கன் 65 வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம வந்து எப்படி இருக்கு பார்க்கலாம். சிக்கன் கால் மாதிரி இருக்கா, அப்படியா தெரியுது, சாப்பிடுங்க பார்ப்போம். இப்போ இது பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து 40 ரூபீஸ். சரி இப்போ நம்ம வந்து பரோட்டா வந்து நல்லா எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. பரோட்டா சூப்பராக இருந்தது. ம், ஆமாம். என்னம்மா நான் உனக்கு போட்டிக்கு போட்டியா என்ன? நீ ஃபர்ஸ்ட் சொல்ல வந்தாலுமே நான் தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் வைக்கிறது அப்படின்னு சொல்லுவேன். நான் என்ன சொல்ல வந்தாலும் அவர் தான் சொல்லி வரோம். எனக்கு வாய் இவரு தான். இல்ல உனக்கு போட்டிக்கு நல்லா இருக்கு சால்னா, நல்லா காரசாரமா இந்த நண்டு கிரேவி ஊத்தினா ஒரு டேஸ்ட் வருமே அந்த மாதிரி இருக்கு. அப்பா நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு, சூப்பராகவே இருக்கு. இதான் தண்ணி, அவன் தண்ணி எடுத்துடுவாளையா? இங்க வந்தா நிறைய தண்ணி குடிப்பானேப்பா. நல்லா மூணு சால்னாவும் ஊத்துறதுனால செம்ம டேஸ்டா இருக்குது. நல்லா கிரன்ச்சியா பொரிச்ச பரோட்டா வடை அந்த மூணு சால்னாவும் ஊத்தி சாப்பிடும் பொழுது நல்லா இருக்கு. செம்ம டேஸ்டா பண்ணியிருக்காங்க, நல்லா காரசாரமா இருக்கு. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா ரொம்ப க்ரௌட் ஆகிடும். நாங்கள் வரும்பொழுது கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருந்தது, ஸோ சீக்கிரம் வந்துட்டோம் நாங்கள். சரி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லெக் பீஸ் வந்து போட்டுருவாங்க. நான் வாங்கியிருக்கிறது சிக்கன் செட்டு சொன்னாலையா, ஒரு லெக்கோட கிரேவியே மனமாக இருக்கு, சாப்பிட தான் தோணுது. அதே சிக்கன் பீஸ் 65 வந்து சுட சுட இது இருக்கு. பரவாயில்ல சொல்லும், குடி குடி. உன் பாட்டில் அப்பா விட்டு வந்துட்டாரு. நான் நியூஸ்லேருந்து இப்படியே வந்துட்டேன். இவன் தண்ணி பாட்டில் அவர் எடுத்துகிட்டு வரல, பெரிய பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டார். குடிங்க முடியல. அடுத்து கொத்து சொல்லலான்னு பார்த்தேன், பட் எனக்கு இதுவே என்எஃப்ஆ இருக்கும் பொழுது இதுவே வந்து நல்லா ருசிச்சு சாப்பிட்டுருக்கேன். ஸோ கொத்து பரோட்டாவில் பார்த்தீங்கன்னா முட்டை கொத்து, சிக்கன் கொத்து, நாட்டுக்கோழி கொத்து, மட்டன் கொத்து, முட்டை, சிக்கன் 65, நாட்டுக்கோழின்ட்டு எல்லாமே இருக்குது. நீங்கள் எப்படி வேணுமோ வாங்கிக்கலாம். பின்னாடி ஏதாவது இருக்கா? இல்லை, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கூட இருக்குது. சாப்பிட்டு தான் பாருங்க, நீங்கள் சாப்பிடுங்க. இந்தாங்க தேஜாய்க்கு தனியாக ரெண்டு பரோட்டா போட்டு பிச்சு போட்டு கேட்டேனே. தேஜாய் உனக்கு தனியாக ரெண்டு பரோட்டா? ஆமாம், அது அவனுக்கு தனியாக ரெண்டு நார்மல் பரோட்டா கேட்டேன், சால்னா பரோட்டா. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டான பிளேஸ் தான். ஸோ வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் மோஸ்ட்லி வந்து பார்சலாக வாங்கிட்டு போகிறதே பெட்டர். ஏன்னா உள்ளே வந்து உங்களுக்கு கொஞ்சம் உட்காரத்துக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த சேவத்தில் பார்த்தீங்கன்னா சால்னா கிண்டுறது, சரி பார்த்தீங்கன்னா பரோட்டா போடுறது,
அந்த சைடு பார்த்தீங்கன்னா கொத்து புரோட்டா போடுவாங்கள அது அந்த மாதிரி ஒரு பெயிண்டிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சின்ன இடம் தான், ஆனால் நல்லா வந்து நீட்டாக வச்சுருக்காங்க. நிஜமாக பரோட்டா வந்து சூப்பராக இருக்குது. வந்து பரோட்டா பிரியர்கள் அதுவும் பொரிச்ச பரோட்டா சாப்பிடணும் அப்படின்னா இங்கே கோடம்பாக்கம், அதாவது மேட்டுப்பாளையம் ரோடு இது, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தாராளமாக அந்த கிடைக்கும். ஊரட்டானா உனக்குதான் இந்த மாதிரி சொல்லானா? அதேதான் கொத்து புரோட்டா சொல்லான்னு பார்த்தேன், உங்களுக்கு இதுவே வந்து ஃபுல்லாகிடும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னால் இவ்வளோ தான் சாப்பிட முடியும். ஸோ வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் அட்ரஸ் எல்லாமே லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. நான் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேன். டேய் சும்மா இருடா, வந்துட்டு முட்டையே குழம்போ அடிச்சு போட்டு கலக்கி போட்டா? ஐயோ என்ன பேச விட மாட்டேன். எல்லா குழம்பையும் போட்டு சரி ஓகே, நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம். பாய் பாய். நல்ல காரசாரமான பொரிச்ச பரோட்டாவை சாப்பிட்டுட்டு வந்துட்டு எங்க வீட்டு பக்கத்திலேயே வந்து இந்த இக்லூ ஐஸ்கிரீம் கடை இருக்கு. இது வந்து ரொம்ப வருஷமா இருக்கு, ஆனா நான் எடுக்காதது காரணம் என்னன்னா என்னோட த்ரோட் ப்ராப்ளம் தான். தேஜாய்க்கும் வந்து கிளைமேட் சரியில்லைன்ட்டு வாங்கி கொடுக்காம இருந்தோம். சரி இப்ப வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு, இப்ப நம்ம வந்து நல்லா காரசாரமா பரோட்டா சாப்பிட்டு வந்திருக்கோம் இல்லையா, நம்ம வந்து ஐஸ்கிரீம் வந்து குழு குழுன்னு வாங்கி சாப்பிடலான்ட்டு வந்திருக்கோம். சரி இது செம்ம க்ரௌடா இருக்கு, எப்படி நின்று வாங்குறதுனே தெரியல. என்ன என்ன ப்ரொசீஜர்னு கூட தெரியல. போன் இருக்காப்பா? போன் இருக்கா? அந்த 2 ரூபாய் ஐஸ்கிரீம் இல்ல. வேற போன் முடிஞ்சிருச்சு போல. வெண்ணிலா இது எவ்வளவுங்க? இது எவ்வளவுப்பா? 45. தம்பி எனக்கு இந்த கப்ல 2. போன் வந்து மதியத்தோட முடிஞ்சிருமா? அப்படியா? வெறும் ஐஸ்கிரீம் மட்டும் வேணுமா இல்லை அதில் ஏதாவது மிக்ஸ் பண்ண மாதிரி வேணுமா? வேணவா? சரி இது 2 பிளைனே கொடுத்துருப்பான். இதுவா? இந்த கேமரா வந்து 45 வரும். எனக்கு 85 ரூபா பே பண்ணிடுங்க. இந்த 90 ரூபா, 1.45 ரூபா. போன் ஐஸ் எல்லாமே வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஸோ அதனால நம்ம வந்து 2, ஆமாம் அந்த 2 ரூபீஸ் ஐஸில் வந்து அந்த ஐஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சா? எப்பவுமே இருக்குமா காலி ஆயிடுச்சா? நம்மளே இத்தனை வருஷம் கழிச்சு இங்கே இப்போ தான் வந்திருக்கோம். நம்ம வந்து கப்பு தான் வாங்கியிருக்கோம் வெண்ணிலாவில். ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ சாப்பிட போகிறோம். பெரிய கப்பா அப்பா. ஐயோ இந்த ஐஸை வாங்குறதுக்குள்ள ஆக்சுவலாக இங்கே வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்கறதுனால சரியான க்ரௌடு வந்து வராங்க. அந்த கோன் ஐஸ் தான் சாப்பிட்லான்னு பார்த்தேன், பட் அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்த ஐஸ் வந்து அது எவ்வளோ தெரியுமா? இது 45 ரூபீஸ். இது என்னமோ அவருக்கு வந்து 10 ரூபாயில் இவருக்கு சின்னதாக கொடுக்குற மாதிரி தான். ஸோ இங்கே நிறைய பேர் வந்து சாப்பிட்ருப்பீங்க. நம்ம வந்து பொரிச்ச பரோட்டாவும் சாப்பிட்டுட்டோம். ஸோ ஐஸ்கிரீம் வீட்டுக்கு போய் வந்து நம்ம சாப்பிடுவோம். இங்கே சாப்பிட்ருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள். பட் இந்த இதுவும் நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா இந்த இடத்துல வந்து 2 ரூபீஸ்க்கு வந்து கோன் ஐஸ் கிடைக்குது. எல்லா பெஸ்ட் ப்ரைஸுக்குமே 10 ரூபீஸ் அந்த மாதிரி நிறைய வந்து வெரைட்டிஸில் கிடைக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். அம்மா அந்த ஐஸ் இல்லையா?